நமக்குள்ள இந்த யோசனை ரொம்ப நாளா இருக்கு. அது என்னன்னா, மதிய நேரத்துல சாப்பிட்டு தூங்குனா உடம்பு வந்துருமான்ட்டு தான். சோ இந்த வீடியோல அதை பத்தி கிளியரா பார்க்க போறோம். ஹே காய்ஸ், ஐம் திலக். மதிய நேரத்துல தூங்குனா உடம்பு வருமா? நம்ம ஊருக்குள்ள நிறைய பேர் சொல்லி இதை கேட்டிருப்போம். பட் இதுக்கான சயின்டிபிக் ரீசன் என்னன்னா, சப்போஸ் உடம்பு வரவும் செய்யலாம், வராமலையும் போகலாம். உடம்பு வரதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதனாலதான். டெய்லியும் 8-6 மணி நேரம் தூங்கினாலே நம்ம பாடி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்கும். நைட் டின்னர் சாப்பிடும்போது நம்ம ஏர்லியாக டின்னர் எடுத்துக்கிட்டோம்னா டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக் ரீசன்ஸ். ஸோ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். நம்ம உடம்புல 2 ஹங்கர் ஹார்மோன்ஸ் இருக்கு, அப்படின்னா பசியை தூண்டுற ஹார்மோன்ஸ். ஒரு ஹார்மோன் லெப்டின், இன்னொரு ஹார்மோன் கிளெரின். லெப்டின் வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணும், கிளெரின் வந்து பசியை அதிகரிக்கும். இதனால தான் நைட் நம்ம தூங்காமல் இருந்தால் லெப்டின் வந்து கம்மியாக, கிளெரின் வந்து அதிகரிக்கும். அதனால தான் நைட் நம்ம தூங்காமல் இருக்கும் போது மிட் நைட்ல பசி எடுக்கும். ஸோ இதனால தான் மதியானம் சாப்பிட்டோன்னே நம்ம தூங்கினா டைஜஷன் ஆகாமல் உடம்பு வரும், அது மூலம் டைஜஷன் ப்ராப்ளம்ஸும் அதிகமாகும். ஸோ மதியானம் சாப்பிட்ட உடனே 10 மினிட்ஸ் நடந்தீங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் ஆகாது, வெயிட்டும் கெயின் ஆகாது. ரொம்ப நாளாக நமக்குள்ள இருக்கிற கேள்வி இப்போ தெளிவாகி இருக்கும். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.